ஹலோ இந்த வீடியோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் ஏசி பற்றி தான் பார்க்குறோம் நம்ம பார்க்க போகிற மாடலு கேரியர் ஏஐ பிளெக்சிகல் இன்வெர்டர் கூலிங் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஏசி அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப் பாக்ஸ் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த ஏசியில இன்ஸ்டா கூட ஒரு ஃபீச்சர் கொடுத்துருவாங்க இந்த ஃபீச்சரோட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க இதுவே பார்த்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணதுக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதிகமா டைம் வந்து ஆகும் பட் கேரியர் ஏசி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அந்த டெம்பரேச்சர் ரீச் பண்ண சொல்லிருக்காங்க இது சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியூ ஓடியூ யூ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ஐடியூ சென்சார் என்ன பார்த்தீங்கன்னா இன்டோர்ல இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஓகே ஆகும் ஓடியூ சென்சார்னா அவுட் இருக்கிற டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கூழியை இன்டோரில் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஆகும் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்டர் ஆட்டோ கிளீனர் வந்து கொடுத்துருக்காங்க ஏரில் பார்த்தீங்கன்னா பேட்டீரியா டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இந்த ஃபில்ட்டர் வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டீரியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டீரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏசியோட ஃபில்டர் வந்து ஃபார்ம் ஆயிடும் அந்த ஃபார்ம் ஆன ஃபில்டர்ஸ் எல்லாமே இந்த ஏசியை ஆட்டோ க்ளீன் பண்ணிடும் இதில் ஆட்டோ க்ளீனர் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்ம ஏசியோட ஃபில்ட்டர் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கோ இந்த பியூரிஃபிகேஷன் ஃபில்ட்டர்ஸ்லாம் கூத்துறதுனால நமக்கு இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தான பிரீத் வந்து கிடைக்கும் ரெஃப்ரிஜிரேட் லீக்கேஜ் அட்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஜரேட் எதனால் லீக் ஆச்சுன்னா நமக்கு இண்டிகேஷன் வந்து தெரிஞ்சிடும் ஃபோர்வே ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணிட்டு நம்ம ஏசி ஸ்ட்ரைட்டான மட்டும் தான் நமக்கு கூலிங் வந்து கிடைக்கும் வேறு எந்த இடத்துல என்னாலும் கூலிங் வந்து கிடைக்காது பட் இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா ஃபோர்வே ஸ்விங் குத்துறதுனால இந்த ஏசி நம்ம ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல என்னாலும் நமக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும் இந்த ஸ்விங்ஸ் கொடுத்துறதுனால நம்ம ரூமும் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காய்ச்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதனால் காப்பர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க காப்பர் பொதுவாக லோ பர் தான் கன்சிப் பண்ணணும் லைஃப் டைம் வந்து அதிகம் தண்ணி பட்டா தூர் பிடிக்காம இருக்கா இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து ஃபாஸ்டா கூலிங்காதுக்கு இந்த காப்பர் கண்டர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆபரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஏசிய நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஒரு சில ஏரியால பார்த்தீங்கன்னா பவர் பிளக்சேஷன் கம்மியா இருக்கும் பவர் பிளக்சேஷன் அதிகமாக இருக்கும் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்தே இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க கேரியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்க ஏரியாவில் பவர் ஸ்டேஷன் இருந்தாலும் சரி இந்த ஏசி வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணணும் நீங்கள் ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் சிக்ஸின் ஒன் கண்டர்டபுள்னா என்ன பண்ணலாம் இன் ஒன் கண்டர்டபுள்னா இந்த ஏசி நம்ம சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கூலிங் கப்பாசிட்டியில் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு ஃபுல் ஏசி ரன் ஆக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்போ சிக்ஸ் இன் ஒன் ஹண்ட்ரட் டபுள்ல நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்க ஏசி ஃபார்ட்டி பெர்ன்டேஜில் ரன் ஆகும் ஃபார்ட்டி பெர்சில் ரென்னாச்சுன்னா ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் ஏசி ப்ரொட்யூஸ் பண்ணணும் ரிமைனிங் பவர் சேவ் பண்ணணும் சிக்ஸ் இன் ஒன் ஹண்ட்ரட் டபுள்ல நீங்கள் சிக்ஸ்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏசியில் இருக்கிற இன்ஸ்டா கூல் வந்து ஆன் ஆயிடும் அதாவது டர்போ கூலிங் வந்து ஆன் ஆகும் இந்த கண்டர்ட் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வாண்டி பற்றி பார்க்கலாம் கேரியர் இந்த ப்ராடக்ட்க்கு ஒன் இயர் வாண்டி வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸருக்கு டென் இயர் வாரண்ட்டி பிசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் வண்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிசிபி வாரண்டி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராண்ட்டையும் தர மாட்டாங்க ஒரு சில பிராண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க கேரியர் வந்து கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது கேரியர் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனர் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்றது பார்க்கலாம் இது நியூ மாடல் என்றதுனால எல்லா ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிள் இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்ககிட்ட உங்கள் கிட்டே விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் அதனால் ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அமேசாவில் ஏசி வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க உங்களுக்கு ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி ஒத்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான பிராண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட்டோடைய குவாலிட்டி இருக்கும் அதனால் இந்த ஏசியை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்தா இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்